ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 814வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு, ட்விட்டரில் அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னடா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எப்போ ஆண்ட்ராய்டு 13 வரும் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். அது போக ரியல்மியோட Realme 10 Pro Plus எந்த மாதிரி டிசைனில் இருக்கும் அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நேற்று 200 லைக் டார்கெட்டாக செட் பண்ணுவோங்க, தெரிஞ்சு விட்டுட்டீங்க. நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே 200 லைக்கை கூலாக ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம் லைக் டார்கெட்டை. 300 லைக் டார்கெட்டுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட், லூமா ஃபியூசன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து iOS-ல ரொம்பவே ஃபேமஸான அப்ளிகேஷன் ஆகுங்க. இதை தான் எல்லாருமே எடிட்டிங்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்த்தேன், உண்மையான எனக்கு தெரியல. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கான். இதனால் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இல்லை, க்ரோம் ஓஎஸ் வச்சிருக்கிற லேப்டாப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பீட்டாவில் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃப்ரீயாலாம் டவுன்லோட் பண்ணிக்க முடியாது, நம்ம வந்து 1500 பே பண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு 13 அப்டேட் எப்போ வரும்னு தெரியுமா? ஸோ இப்போ நவம்பரில் என்னென்ன மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு 13 வரும் அப்படின்றத பெரிய லிஸ்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் போடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லிஸ்ட்டு அவ்வளோ பெருசாக போகுது. இங்கே ரெட்மியாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், நத்திங், ஆசஸ், ஓப்போ, விவோ, சாம்சங் போல எல்லா மொபைலுக்குமே வந்து எப்பப்போ என்னென்ன மொபைலுக்கு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலுக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம். ஆமாம், இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒரு புது அப்டேட்டாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கெட்யூல் பண்ணுற மாதிரி அப்டேட். அதாவது ரீல்ஸ் போஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எப்போ அது போஸ்ட் ஆகணும் அப்படின்றத ஸ்கெட்யூல் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வந்து உங்களுக்கு எந்த டைம் தேவையோ அந்த டைமை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணி வைக்க இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்விட்டரில் ப்ளூ டிக்கை பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், கிரே டிக்குன்னு ஒன்று வரப்போகு தான், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ இப்போ அதை அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க, கிரே டிக்கை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது. ஸோ ப்ளூ டிக் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் வந்து $8 பே பண்ணீங்க அப்படின்னா $8 உங்களுக்கு வந்து ப்ளூ டிக் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு சில வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த கிரே டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாரையும் தனியாக பிரித்து காமிக்கிறதுக்கான டிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்க மட்டும்தான் யூனிக் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக, அதுக்கு கீழே இந்த கிரே டிக் போது அஃபீஷியல் அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி வேற எதுவும் ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த அஃபீஷியல் இல்லைன்னா அதுதான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த அஃபீஷியல் அப்படின்ற மாதிரி ஒரு கிரே டிக் மார்க்கை எட்டு வர போறாங்களாம். அடுத்து ஃபோன்பேலேருந்து ஒரு பெரிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இது வரைக்குமே நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபோன்பேல ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, யூபிஐ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட வந்து டெபிட் கார்டு இருக்கணும். ஸோ டெபிட் கார்டோட நம்பரை வச்சு மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். சில சமயங்களில் டெபிட் கார்டு எக்ஸ்பைரி ஆயிருந்தாலோ நம்ம கையில் இல்லைனாலோ நம்மளால் வந்து யூபிஐ ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சிக்கல் தான் இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் ஆதார் கார்டு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி உங்களால் உங்களோட யூபிஐ ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆதார் கார்டை யூஸ் பண்ணி, ஆதார் கார்டுக்கு வர ஓடிபியை யூஸ் பண்ணி நம்மளால் இனி யூபிஐயை ஃபோன்பேல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கல, யாராவது செக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ரியல்மியோட Realme 10 Pro Plus எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது, டிசைனை பார்த்துக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிளாஸ்டிக் பில்டோ கிளாஸ் பில்டோ அது தெரியல, ஆனால் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான ஒரு பேக் டிசைன் தான். இருந்தாலும் இந்த மொபைலுக்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த கேமரா கட் அவுட்டாக இருக்கணும், அதில் வர டிசைனாக இருக்கட்டும், அது போக அது வந்து கர்வாக இருக்க டிசைனாக இருக்கட்டும், பேக் ஃப்ரெண்ட் ரெண்டுமே கர்வாக இருக்க டிசைனாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி ரியல்மியோட 10 Pro இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரியல்மியோட 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே
டிஸ்பிளேவோட 5000 mAh பேட்டரி, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 MP கேமராவோட ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்றத இதனோட டெனா சர்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல மொபைல் இல்லாத மாதிரி தான் இருக்குது. வரட்டு ப்ரைஸிங் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? அடுத்து OnePlus Nord CE3. ஆமாம், OnePlus Nord 3 இல்லை, அது எப்போ வரும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த CE3க்கான ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸ்பெக்ஸை பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக புதுசாக இல்லையடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். 6.7 inches 120Hz LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இந்த டைம் 108 MP கேமராக்கு மூவாகிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி, 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு மூவாகிறாங்க. ப்ராசர் சேமான ஸ்னாப்ட்ரானோட 695 அப்படின்ற ப்ராசரோட தான் இருக்க போகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ப்ரைசிங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் 20,000 இதுக்குள்ளே ப்ரைசிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓகேயான டீலாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலங்க, லீக் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட வரப்போகுதா? அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெப்ரானிக்ஸோட ஜெப் சவுண்ட் பாம் 3 அப்படின்ற அவங்களோட ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸை பற்றி பேச தேவையே இல்லை. இன்னும் இதனோட மற்ற கலர் வேரியன்ஸ் எல்லாமே வந்து 899 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்கும்போது இதனோட அந்த கிரே கலர் வேரியன்ட் மட்டும் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மட்டும் 699 ரூபா அப்படின்னு சேல் ஆகிட்டு இருக்கு. 200 ரூபா கம்மியாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு நல்ல கம்மி ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜெப்ரானிக்ஸ் கொஞ்சம் நம்பகத்தன்மையான பிராண்டாக இருக்குங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தேன்னா நான் சொன்ன மாதிரி லைக் டார்கெட் 300 லைக்கை ரீச் பண்ண வைங்க. நாளைக்கு சூப்பரான அப்டேட்ஸில் வந்து பார்க்குறேன்.